ஓம் சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி, ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி, ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி. வணக்கம். கும்பராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். கும்பராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னா 11வது ராசி, லாபஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சனி பகவான் தான் வந்து தொழில்காரகன். தொழில் இல்லைன்னா ஒரு மனிதனுக்கு வந்து எந்த ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது. ஏன்னா தொழில் செய்கிற ஒருத்தங்க வந்து வேலை வெட்டிக்கே போகாமல் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் வந்து இருக்காது. உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிற அடிப்படையில் எந்த ஒரு மனிதனுக்குமே வந்து உத்தியோகம் வந்து இருக்கணும், வேலை இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு மனிதனாகவே வந்து அவங்கள வந்து மதிப்பாங்க. அதன் அடிப்படையில் அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு காரக கிரகம் வந்து சனி பகவான். நாடி ஜோதிடத்தில் வந்து சனி பகவானை வந்து ஜீவன காரகன் வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தருக்கு வந்து உணவு கொடுக்கறது அவர் தான். அந்த உணவு எதுலேருந்து வருன்னா உழைப்பின் மூலியமாக தான் வரணும் அப்படிங்கிறதுனால அதன் அடிப்படையில் வந்து அதை சொல்கிறாங்க. சனி பகவானை பார்த்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், சனி தான் வந்து எது கெடுதல் பண்ணுவார் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க, சனி பகவான் தான் உண்மையிலேயே வந்து ஒரு அற்புதமான கிரகம். சுபகிரகங்கள் வந்து நல்ல பலனை கொடுத்து அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து கொடுத்துட்ருப்பாங்க. சனி பகவான் தான் வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்து அவனுக்கு வாழ்க்கைன்னு என்ன, பணம்னா என்ன, சொந்த வந்தம்னா என்ன, ஒரு உழைப்பின் மூலிமா கிடைக்கிற ஒரு கௌரவம் புகழ் தான் வந்து நிரந்தரமானது அப்படிங்கிறதெல்லாமே வந்து புரிய வைப்பார். சனி பகவான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும்போது அந்த உடம்பில் வந்து சரியான கழிவு பொருள் வந்து வெளியேறாமல் அவங்களுக்கு வந்து உடம்பில் வந்து பாதிப்புகளை கொடுக்கறது, நோயை கொடுக்கறது, படுத்த படுக்கையே ஒருத்தங்க வந்து கிடக்கிறாங்க, நடக்க முடியாமல் கிடக்கிறாங்கன்னா அதுக்கு சனி பகவான் தான் வந்து ஒரு முக்கிய காரணம். ஏன்னா அவருக்கு வந்து கர்மகாரகன்கிற ஒரு பேரும் வந்து உண்டு. நம்ம போன ஜென்மத்தில் வந்து என்ன கர்மா வந்து செஞ்சுட்டு வந்திருக்கிறோமோ அதுக்கு தகுந்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் வந்து அவர் அமர்வார், அதுக்குண்டான பலனை வந்து கொடுப்பார். நீங்கள் நல்ல புண்ணியம் செஞ்சுட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுபகிரக தொடர்போடு வந்து நல்ல சுபமாக வந்து உட்காந்துருப்பார், நல்ல பலன்கள் வந்து அதிகமாக வந்து வழங்குவார். ஏதாவது ஒரு பாவம் பண்ணிட்டோ வந்திருந்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்கள் பிறப்பு கால ஜாதகத்தில் பாவகிரகங்களுடைய சேர்க்கையோடு அமர்ந்து அவங்களுக்கு வந்து கெடுபலன்கள் வந்து நிறையா வந்து வழங்குவார். ஏன்னா அவர் வந்து கர்மகாரகன், என்ன நம்ம கர்மா செஞ்சோமோ அதை வந்து அவர் கொடுப்பார், அவ்வளோதான். அதனால தான் வந்து இந்த 9 கிரகங்கள்லேயே வந்து சனி பகவானுக்கு மட்டும் ஈஸ்வர பட்டம் வந்து வழங்கியிருக்காங்க. சரி, இப்போது கும்பராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத கிரக நிலைகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு 7.5 சனிங்கிற அமைப்பில் வந்து இப்போ ஜென்மச்சனிங்கிற ஒரு அமைப்பு வந்து நடந்துட்டுருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனியில் வந்து முதல் பகுதி கடைசி பகுதியெல்லாம் பெரிய அளவில் வந்து பாதிக்காது. இந்த ஜென்மச்சனி ராசி நட்சத்திரத்தின் மேலே சனி பகவான் போகிறது தான் வந்து ஜென்மச்சனின்னு வந்து சொல்கிறது. இதுதான் வந்து ஒரு கடுமையான அமைப்பு. அதுக்கப்புறம் வந்து அஷ்டமச்சனின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து கடுமையானது. அதாவது உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் போகிறதுமே உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளேயே போகிறதும் தான் இருக்கிறதுலே வந்து ஒரு கடுமையான அமைப்பு. அந்த கடுமையான அமைப்பு, கடுமையான கஷ்டத்தை வந்து இந்த இப்போ கும்பராசிக்காரங்க வந்து அனுபவிச்சுட்டுருக்கிறீங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு முடிகிற ஸ்டேஜ் வந்து வந்துட்டீங்க. ஒரு 2.5 காலங்கள் வந்து உங்களை படுத்தி எடுத்துருச்சு. இனி வந்து இது எப்போ வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா 29/3/2025 அன்னைக்கு வந்து சனி பகவான் வந்து உங்கள் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். ஒரு பெரிய ஒரு சிக்கலான அமைப்புலேருந்து நீங்கள் வெளியில் வந்த மாதிரி ஒரு அமைப்பு. பாதச்சனிங்கிறது வந்து அவ்வளோ பெருசாக வந்து தாக்குதல் வந்து கொடுக்காது. இந்த ஜென்மச்சனிங்கிறதா வந்து கடுமையான அமைப்பு. நிறையா பேர் எனக்கு தெரிஞ்ச கும்பராசிக்காரங்க வந்து கடுமையாக வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க. இதில் வந்து அந்த சனி திசையோ சனி புத்தியோ இல்லை சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா அவங்களையெல்லாம் வந்து கடுமையாக வந்து பாதிச்சிருக்கார். வேலைகளை கரெக்டாக செய்யாமல் பெருமை பேசிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுத்துட்டு அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைச்சி பிரச்சனை உண்டு பண்ணுறவங்களையெல்லாம் வந்து படாத பாடு வந்து படுத்திடுவார். அதனால் வந்து ஜென்மச்சனி நடக்கக்கூடிய காலத்தில் வந்து யாருமே வந்து அடுத்தவங்க பிரச்சனைகளை மூக்க நுழைக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு செயல்லையுமே வந்து ஈடுபடக்கூடாது. பந்தா பண்ணுறது, பெருமை பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சனி பகவானுக்கு வந்து பிடிக்காது.
உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட்டு தான் வந்து சனி பகவான் வந்து உங்கள் ராசி விட்டு வெளியில் போவார். மற்ற கிரகங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு யோகத்தை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னொன்று கும்பராசிக்காரங்களுக்கு வந்து தனாதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு கேந்தர் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது வந்து சிறப்பு தான். பொருளாதார வரவுகள் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா தனாதிபதி லாபஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து உங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறதுனால பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும். பெரிய அளவில் பணம் வருதோ இல்லையோ, அன்றாடம் தேவைக்குண்டான பணங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே கிடைச்சிட்ருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ரெண்டு முக்கிய யோகாதிபதிகள் யார் அப்படின்னா, புதனும் சுக்கிரனும். சுக்கிரன் வந்து கொஞ்சம் பலகீனமான அமைப்பில் இருக்கிறார், ஆனால் புதன் வந்து உங்கள் ராசிக்கு கடந்த மாதங்களில் வந்து 6 இடத்துல வந்து இருந்தார். இது வந்து ஒரு மோசமான அமைப்பு. இவர் வந்து இப்போ செப்டம்பர் 4 வந்து 7 ராசின்னு சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார். சிம்மத்துக்கு வந்து செப்டம்பர் 4 புதன் வந்து பயிற்சி ஆகி, இந்த சிம்மத்துக்கு வரக்கூடிய புதன் வந்து ஜென்ம ராசியை வந்து பார்ப்பார். ஜென்ம ராசியை வந்து புதன் பார்க்கறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம். எப்பவுமே வந்து யோகாதிபதி வந்து ஜென்ம ராசியை பார்க்கறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து கொடுக்கறக்குண்டான ஒரு அமைப்பு. புதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும். புதன்னா தாய் மாமனை குறிக்கிறது, நண்பர்களை வந்து குறிக்கிறது, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிக்கிறது. அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பின் மீது வந்து ஒரு நல்ல ஆர்வம் ஏற்படும். நண்பர்கள் மூலிமாவோ தாய் மாமன் மூலிமாவோ வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள். அப்புறம் வந்து பத்திரம், டாக்குமெண்ட்ஸு, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலனை வந்து ஏற்படுத்தும். 5 அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து 7 இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்கறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கறக்குண்டான ஒரு அமைப்பு தான். 7 அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 7 இடத்துலையே வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இவர் வந்து செப்டம்பர் 17 வரைக்கும் வந்து 7 இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் வந்து 8 இடம்னு சொல்லக்கூடிய கன்னிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். அது வரைக்கும் வந்து அந்த செப்டம்பர் 17 வரைக்கும் 7 அதிபதி வந்து பலம் பெறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் இருக்கும். வரன் ஏதாவது அமைஞ்சதுனால அந்த செப்டம்பர் 17 வந்து போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கு மேலே அவர் 8 இடத்துக்கு போகிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு. செப்டம்பர் மாத கிரக நிலையில் பார்க்கும்போது உங்களுக்கு முக்கிய யோகாதிபதி, ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் 9 அதிபதி 9 அதிபதி அவர் போய் 8 அமர்ந்து நீச்ச நிலை அடைஞ்சு கேது பகவான் கூட இணைகிறார். அப்படிங்கும்போது இந்த 4 இட விஷயங்கள், 9 இட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பாதிப்புக்குள்ளாகும். 4 இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனங்களை குறிக்கிறது, தாயாரை குறிக்கிறது, சுக மேன்மை வந்து குறிக்கிறது. அப்படிங்கும்போது உடல் அலைச்சல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயமே வந்து உடனே நடக்காது, ஒரு அலைச்சலை கொடுத்துட்டு தான் வந்து நடக்கும். அப்புறம் வண்டியில் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு ரிப்பேர் செலவை கொடுக்கறது, அதுக்கப்புறம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து ஏதாவது ஒரு தேவையில்லாத சிரமத்தை கொடுக்கறது, இந்த மாதிரி பலன் எல்லாமே வந்து ஏற்படுத்தும். தாயாருக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வந்து மருத்துவ உதவி வந்து நாடுங்க. அதுக்கப்புறம் வந்து 9 அதிபதியும் அவரே. அப்படிங்கும்போது தந்தை வர்க்கத்தார் மூலிமா ஏதாவது தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வந்து வர்றது, இல்லை தந்தைக்கும் உங்களுக்குமே வந்து ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. எத்தனை நாளைக்கு வந்து இந்த பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா, செப்டம்பர் 19 வரைக்கும் வந்து அவர் வந்து நீச்ச நிலை அடைஞ்சு கேது பகவான் கூட இணைவார். அதுக்கப்புறம் வந்து 9 இடத்துக்கு வந்து ஆட்சி பலம் ஆயிடுவார். ஒரு 19 வந்து கொஞ்சம் சிரமத்தை வந்து அனுபவிப்பீங்க, அதுக்கு மேலே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன இருந்தாலுமே வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஜென்மச்சனி நடக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திர நாள் வந்து 27 ஒரு டைம் வந்து வரும், அது காலண்டரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வந்து வரக்கூடிய ஒரு நாள் அன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து உடல் ஊனமுற்றவங்க, துப்புரவு பணியாளர்களுக்கு, அப்புறம் வந்து ஏதாவது நோயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டு படுத்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சி நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கிறக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ராசியான மீன ராசியில் சந்திக்கலாம். நண்பர்களே வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். அதாவது ராசி அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணத்தை வந்து குறிக்கிறது, உங்களுடைய சிந்தனையை வந்து குறிக்கிறது, உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசி.
அதையும் தாண்டி ஜென்ம லக்னம்னு வந்து இருக்குங்க. ஜென்ம லக்னம், லக்னாதிபதி, நடக்கக்கூடிய தசாவுத்தி, இதெல்லாம் இணைஞ்சு தான் வந்து ஒரு பலனை வந்து கொடுக்கும். அதாவது ஜென்ம ராசி அப்படிங்கிறத வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது. ஒரு பொருள் மேலே நீங்கள் ஆசைப்பட்றீங்க, அது வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லுது. அந்த பொருள் வந்து உங்களை தேடி வருமா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லக்னம், உங்களுடைய கர்மாவை பற்றி சொல்லக்கூடியதாக வந்து உங்களுடைய ஜென்ம லக்னம். அது வந்து நல்லா இருந்தது, அது வந்து பாசிட்டிவாக இருந்தது, தசாவுத்தி எல்லாமே நல்லா இருந்ததுனா தான் அந்த பொருள் வந்து உங்களை வந்து சேரும். இல்லாட்டி வெறும் ஆசையோடு வந்து அது கட்டாயிரும். ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40% தான் வந்து வேலை செய்யும். லக்னம், லக்னாதிபதி, நடக்கக்கூடிய தசாவுத்திகள் வந்து உங்களை எதை இயக்கிட்டுருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும். அதனால் எந்த ஒரு புதிய முயற்சிகள் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு டைம் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதாவது நான் யூடியூப்பில் வர்றதுனால அதிக கட்டணமெல்லாம் நான் வாங்குறதில்ல, குறைவான கட்டணத்துக்கு திருப்திகரமாக வந்து ஒருத்தங்களுக்கு வந்து என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ பொறுமையாக அழகாக பதில் சொல்லி அவங்களுக்கு புரியும்படி வந்து நான் சொல்லி நிறைய பேர்த்துக்கு வந்து ஜாதகம் பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன். நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்கள் ராசி என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து எந்த பாவங்களை வந்து அவங்க இயக்கிட்டுருக்கிறாங்க, இதெல்லாமே வந்து முழுமையாக வந்து நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு 100% வந்து துல்லியமான ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும். ஏன்னா தெளிவாக தெரிஞ்சிடும். உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை போடும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகம் என்ன, உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன, நீங்கள் என்ன கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம், ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியும், இதெல்லாமே வந்து உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும். என்கிட்ட ஜாதகம் பார்ப்போம்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து கீழே தெரிகிற மொபைல் எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டான ரிப்ளை வந்து நான் கொடுப்பேன். நன்றி நண்பர்களே.